கலைஞரின் பேனா நினைவு சின்னத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய அனுமதி. நினைவு சின்னம் குறித்து பொதுமக்களின் கருத்தை அறியவும் தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசு நிபந்தனை. இமாச்சலில் 1470 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. इसका निरीक्षण, ये तस्वीरें आप देख सकते हैं उस 3D मॉडल का. ये जो अस्पताल है जिसे कि 3D மருத்துவமனையில் உள்ள வசதிகள் குறித்தும் பிரதமர் ஆய்வு. ஐம்பத்தி இரண்டு வாரம் நடைபெறும் வள்ளலார் முப்பெரும் விழாவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முப்பெரும் விழாவிற்கான லட்சினை மற்றும் சிறப்பு மலரையும் முதலமைச்சர் வெளியிட்டார். ஆன்மீகத்தை அரசியலுக்கும் சுயநலத்திற்காகவும் பயன்படுத்துவோருக்கு எதிரானது திராவிட மாடல் ஆட்சி. வடலூரில் 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் காலை முதலே சாரல் மழை. குளிர்ச்சிகான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. 2 நாட்களில் அதிகரித்த விலையால் 39 ஆகரத்தை நெருங்குகிறது ஒரு சவரன் தங்கம். விஜயதசமியொட்டி கோயில்களில் ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி. குழந்தைகளின் நாக்கில் தங்க ஊசியால் எழுதி கல்வி போதனை தொடக்கம். காஷ்மீரின் இருவேறு பகுதிகளில் விடிக விடிக நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. கொல்லப்பட்ட 4 பேரும் ஜெய்ஷே முகமது அமைப்பை சேர்ந்தவர்கள் என தகவல். கோவையில் நகைக்கடைகளுக்கு விநியோகம் செய்ய கொண்டுவரப்பட்ட 13 கிலோ நகைகள் கையாடல். நகைக்கடை ஊழியரை கைது செய்து தனிப்படை போலீஸ் விசாரணை. கேரள மாநிலம் மூணாறில் 2 நாட்களில் 10 மாடுகளை அடித்துக் கொன்ற புலி பிடிபட்டது. கூண்டில் புலி சிக்கியதால் எஸ்டேட் தொழிலாளர்கள் நிம்மதி. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ கடைசி நாளில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவார் கோலாகலம். கோயில் தெப்பக்குளத்தில் 10,000 பக்தர்கள் புனித நீராட விரிவான ஏற்பாடுகள். பிரசித்தி பெற்ற குலசை தசரா பண்டிகையில் இன்று சூரசம்காரம். விழாவிற்காக குலசேகரப்பட்டினத்தில் குவிந்து வரும் பக்தர்கள். அடுத்தடுத்து வெளிவரும் சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களின் குழந்தை திருமண விவகாரத்தால் அதிர்ச்சி. சிறுமியின் தாய் உட்பட இருவர் கைது. 13 வயது சிறுமியை மணந்த தீட்சிதரை தேடுகிறது போலீஸ். சந்திரசேகர ராவ் தேசிய கட்சி தொடங்குவதையொட்டி தெலுங்கானாவில் களைகட்டும் கொண்டாட்டம். வாரங்களில் தொண்டர்களுக்கு வாட்டர் பாட்டிலும் கோழியும் வழங்கிய கட்சி நிர்வாகி.
டெல்லி, வாரணாசி, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் இன்று 5G சேவையை தொடங்கியது ஜியோ. மற்ற நகரங்களில் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.